அப்போட ஃபேமிலி எல்லாம் இன்சல்ட் பண்ணினால. ஆமா இல்ல வேலு? ஆமாமா இல்லையா? ஆமா மட்டும்தான்டா கண்ணு. ஏய், காலையில எந்திரிச்சோன்ன ரெண்டு விஷயம் கரெக்டா பண்ணுண்டா. ஒன்று சாமி கும்பிடணும், அது உனக்கு நல்லது. இன்னொன்று குளிக்கணும்டா, போய் குளிடா. கூப்பிட்டு ஐஸ்வர்யா ராய் அம்மா ரோல் உங்களுக்குன்னு நான் நினச்சி யாரோ அப்படியே ப்ராங்க் கால் பண்ணுறாங்க. விஜய் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் அவரோட ஷார்ட் முடிஞ்சால் அவர் எங்கே டிசப்பியர் ஆனே இப்படி தேடுவோம் நாங்கள். இங்கே கில்லி அம்மா தானேன்னு அப்படி ஒரு பேரே வந்தாச்சு எனக்கு. சங்கீதா எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாம் கேட்டுருவேன். அவரா நான் எல்லாம் நல்லா இருக்காங்க சார், நல்லா அவர் பாட்டு போயிடுவேன். ஜீன்ஸ் வந்து என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி மின்சார கனவுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அண்டு அதை பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரு மேகசீனில் என்னோடய ஃபோட்டோஸை பார்த்து சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்டாரு, ஹோஷன் மீன். கூப்பிட்டு ஐஸ்வர்யா ராய் அம்மா ரோல் உங்களுக்குன்னா நான் நினச்சி யாரோ அப்படியே ப்ராங்க் கால் பண்ணுறாங்க. யார் ஐஸ்வர்யோட அம்மா ராயோட அம்மா ரோலுக்கு என்னையும் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கர் சார் கூப்பிட்டு பேசி அப்புறம் அவர் சொன்னார், இதில் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ரீச் ஆகும், மக்கள் உங்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியறது. 21 வருஷம் ஆச்சு ஜீன்ஸ் ரிலீஸ் ஆகி. அது அவ்வளோ அவ்வளோ அழகாக சார், அது ஒரு டைரக்டருக்கு தானே தெரியும் அந்த அந்த கேரக்டரை வந்து இவங்க பண்ணால் சரியாகும்னு. பட் அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை வந்து நான் ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃபார் டு சங்கர் சார். ஏன்னா அவர் எனக்கு அது கொடுத்துருக்கல. ஏன்னா அந்த காமெடி நம்மளால் பண்ண முடியும், அதுவும் இவ்வளோ அழகாக பண்ண முடியும், காமிக் டைமிங்கிறது வந்து என்னால் டெஃபினட்டாக ஐ வுட் ஹவ் நோன். அண்ட் அதில் வந்து எஸ்வி சேகர் சார், லக்ஷ்மி அம்மா, பிரசாந்த் சார், நாசர் சார், ராதிகா மேடம், எல்லாம் ஜாம்பவங்கள், இண்டஸ்ட்ரியோட ஜாம்பவங்கள் கூட. எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. நான் வந்து ரொம்ப ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். அண்டு கில்லி, அஃப்கோர்ஸ் கில்லி வந்து அதில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதுலேயும் ஒரு கதை இருக்குது. குணசேகர் காரு வந்து அதோட ஆக்சுவலி ஒரிஜினல் வந்து ஒக்கடு. அந்த அது எழுதினோடனே என்னை கூப்பிட்டாரு, இந்த கேரக்டரை ஜானகி ஒன்றை வச்சு நான் எழுதியிருக்கேன், நீ தான் பண்ணணுன்னு. ஓகேன்னு சொல்லி எல்லாம் சைன் பண்ணி ஓகே சொல்லியாச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்னால் பண்ண முடியல, அது கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் தள்ளி போச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தர்ணி சார் கூப்பிடுறாரு, ஜானகி பண்ணுறியா? ஆனால் நீ வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை, நீ செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இப்படி ஏனிண்டே போனார். ஆ நோ ப்ராப்ளம். அப்புறம் நானே நினச்சேன், அப்பா என் அந்த ரோல் பண்ண முடியல, நான் நம்மளுக்கு தமிழ் வாய்ப்பு கிடச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது என்ன சொல்வேன், ரோலர் கோஸ்டர் ரைட் தான், படம் எப்படி ஒரு ரோலர் கோஸ்டரோ அதே மாதிரி தான் அதில் சீன்ஸு ஷூட் பண்ணுறது. ஆஷிஷ் வித்யார்த்தி சார் கூட பிரமாதமாக சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அவர் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் வேற. அண்டு விஜய் சார் பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் அவரோட ஷார்ட் முடிஞ்சால் அவர் எங்கே டிசப்பியர் ஆனே இப்படி தேடுவோம் நாங்கள், அவர் போயிடுவோம். ஆனால் அந்த சீனில் வந்து அப்படியே அப்பா இப்படி ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு. பட் ரொம்ப வெரி வெரி ஸ்வீட் பர்சன் விஜய் சார். அவர் வந்து அவராச்சு அவரோட வேலையாச்சு. அந்த ஆனால் அந்த டைம் அந்த ஆக்ஷன்னு சொன்னால் எப்படி எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், அது இன்றைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில சீன்ஸ் எல்லாமே கில்லியில் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து நிறைய பேர் என்னை வந்து இப்போ போக வர, நீங்கள் கில்லி அம்மா தானேன்னு அப்படி ஒரு பேரே வந்தாச்சு எனக்கு. ஸோ இந்த கில்லி அம்மான்னு ஒரு பேர் வரத்துக்கு காரணமே இந்த படம் தான். ஸோ நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் வந்து. ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு அம்மாவுக்கு ஒரு எவ்வளோ டைம் இருக்குமோ அது நிறைய டைம் இருந்தது எனக்கு. ஸ்க்ரீன் டைம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து கில்லியில் எனக்கு நிறைய இருந்தது. ஸோ அதனால் மக்களுக்கு போய் ரீச் ஆச்சு, மக்கள் ரொம்ப விரும்பி இப்போவும் அந்த மீம்ஸ் சொல்லுவாங்க, அந்த கில்லியோட சீன்ஸை வச்சு மீம்ஸ் எல்லாம் பண்ணி அப்பா அம்மாக்களும். அதுவும் டிவியில் அவ்வளோ தரம் வந்திருக்கு, அதனால் ஜனங்கள் வந்து
ரொம்ப என்ன சொல்கிறது, தேவ் கிவன் மீ லாட் ஆஃப் லவ் அண்ட் எஃபெக்ஷன். ஸோ அதனால் நான் டெஃபினெட்லி மறக்க முடியாத ஒரு படம் தான் கில்லி. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஷூட்டிங். தர்ணி சாருக்கு ரொம்ப கோவம் வரும் அப்பப்போ, என்ன ஜானகின்னு சொல்வார். அப்போது உடனே அந்த டைலாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பயஹார்ட் பண்ணி, அப்புறம் விஜய் சாரும் நிறைய அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணி விடுவோம். அந்த கட்டுன்னு சொன்னோன்னா விஜய் சார் எங்கே ஆனாலும் நான் போய் அவர்கிட்ட, சங்கீதா எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாம் கேட்டுடுவேன். அவரை எல்லாம் நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க, அவர் பாட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே தேடிட்டு போவேன், எல்லாருக்கிட்டையும் கதை பேசுவேன். ஆஷிஷ் வித்யார்த்தி சார் கூட என்னெல்லாமோ பாம்பே கதை, கல்கட்டா கதை, அந்த கதையெல்லாம் பேசுவோம். அண்டு அந்த ஹோ த்ரிஷா கூட நிறைய ஏதாவது ஜோக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த செட்ஸில் வந்து நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், ஷூட் பண்ணுறோம், படம் பண்ணுறோன்னே ஒரு ஃபீலிங் இல்லை. ஏதோ ஒரு ஃபேமிலி பிக்னிக்காக போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த படம் எடுத்தேன். அதுவும் ரொம்ப ஜோவியலாக, அது எப்போது அந்த ஐ திங்க் ஐ ஷாட் 15 ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன், எப்போது அந்த 15 போச்சுன்னே தெரியல. அண்ட் அந்த கபடி சீக்வன்சஸ் எல்லாம் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம் ரொம்ப. அண்ட் ரத்னம் சார் பற்றி சொல்லணுமே வேண்டாம், ப்ரொடியூசர் அவர் வந்து, ஜானகி நீங்கள் தான் பண்ணணும், நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்புறம் தேவி தியேட்டரில் பார்த்தோன்னா, அப்பா ஒரு நிமிஷம் கூட நம்ம இப்படி இப்படி பண்ண முடியாது, அப்படியே போயின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இருந்தது. அண்ட் அந்த மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறத எனக்கு அப்படியே ரொம்ப பெருமையாக இருந்தது.